அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் புவியியல் பகுதியில் பாடம் 2 வானிலை மற்றும் காலநிலை என்ற பாடம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தில் வானிலைன்னா என்ன, வானிலை தொடர்பான பல கூற்றுகள் ப்ளஸ் வானிலை தொடர்பான பல கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். அதே போல் காலநிலைனா என்ன, காலநிலை வந்து எவ்வளோ ஆண்டுகள் ஏற்படும், காலநிலையை பாதிக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன தொடர்பான வினாவிடிகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி, டிஎன்இபி அண்ட் அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோங்களோ அதை விட 3 மடங்கு 4 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் பண்ணும். ரிவிஷன் பண்ணதை கண்டிப்பாக எவ்ரி வீக் வந்து டெஸ்ட் போட் பார்க்கணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை விட 3 மடங்கு 4 மடங்கு ரிவிஷன் பண்ணும். ரிவிஷன் பண்ணதை டெஸ்ட் போட் பார்க்கணுங்க. இதுதாங்க வந்து வெற்றிக்கான நிரந்தரமான வழியும் கூட சுருக்கமான வழியும் கூட. அதனால் வந்து படிக்கிறது மட்டும் படிச்சுட்டே போயிட்டு இருக்காமல் ஒவ்வொரு சனி ஞாயிறுலையும் சரி, இல்லை உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து டெஸ்ட் போட் பாருங்கள். அதே போல் முக்கியமான டேட்ஸு இயர்ஸ் வந்தால் கண்டிப்பாக அதை எழுதி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எழுதி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிஸாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல அந்த டைமில் போயிட்டு அந்த கொஸ்டின் தொடர்பு ஆசிலேஷன் ஆகாது. ஏன்னா நம்ம நல்லா படிச்சிருப்போங்க, நல்லா படிச்சிருந்தால் கூட சில கேள்விகள் வந்து இதுவாக அதுவான ஆசிலேஷன் ஆகும். அந்த ஆசிலேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போது படிக்கும் போதே எழுதி பார்க்க சொல்கிறது. அதனால் எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மெமரி பவர் வந்து இன்னும் கூடும். சிரமம் பார்க்காம வந்து எழுதி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். பூமியில் உள்ள வாயுக்கள், பூமியில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் 78% உள்ளது, ஆக்சிஜன் 21% உள்ளது, ஆர்கான் 0.97% உள்ளது, கார்பன் டை ஆக்சைடு CO2 பார்த்திங்கன்னா 0.03% இருக்குது. சயின்ஸில் பார்த்தீங்கன்னா இதே 8th சயின்ஸில் வந்து 0.04% வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. பொதுவாகவே கார்பன் டை ஆக்சைடு வந்து பூமியில் 0.03% இருக்குது. மற்ற வாயுக்கள் மற்றும் நீராவி பார்த்திங்கன்னா 0.04% இருக்குது. அப்போ பூமியில் உள்ள வாயுக்கள் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் தான் 78% இருக்குது, ஆக்சிஜன் 21%, ஆர்கான் 0.97%, கார்பன் டை ஆக்சைடு 0.03%, மற்ற வாயுக்கள் மற்றும் நீராவி பார்த்திங்கன்னா 0.04% இருக்குது. கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. அப்போ கிளைமா என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது, கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. கிளைமா என்றால் தமிழில் சாய்வு கோணம் என்று பொருள். கிளைமா என்றால் தமிழில் சாய்வு கோணம் என்று பொருள். வானிலைனா என்ன, ஒரு குறிப்பிட்ட இடத்தின் வளிமண்டலத்தில் நிலவும் சூரிய வெளிச்சம், வெப்பம், மேகமூட்டம், காற்றின் திசை, காற்றழுத்தம், ஈரப்பதம், மழைப்பொழிவு மற்றும் பிற கூறுகளின் தன்மைகளை குறிப்பதாகும், அதுதான் வானிலை. அப்போது ஒரு இடம் இருக்குது, நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கலாம், அந்த இடத்துல ஒரு நாளில் நிலவக்கூடிய சூரிய வெளிச்சம், வெப்பம், மேகமூட்டம், காற்றினுடைய திசை, காற்றழுத்தம், ஈரப்பதம், மழைப்பொழிவு மற்றும் பிற கூறுகளின் தன்மைகளை குறிப்பதுதான் வானிலைன்னு சொல்லுவாங்க. வானிலை பார்த்திங்கன்னா குறுகிய காலமான ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு வாரமாக அல்லது ஒரு மாதமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறிப்பது தான் வானிலை. எக்ஸாம்பிள் வந்து டிவியில் வந்து நியூஸ் பேப்பருக்கு நியூஸ் பார்க்கும்போது இன்றைய வானிலைன்னு தான் சொல்லுவாங்க, காலநிலைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ வானிலை என்பது குறுகிய காலமான ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு வாரமாக இருக்கலாம் அல்லது ஒரு மாதமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறிப்பதாகும். மேலும் இது நேரத்திற்கு நேரம், காலத்திற்கு காலம், ஒரு வருடத்திற்குள்ளாகவே மாறக்கூடியது. அப்போ வானிலை என்பது நேரத்துக்கு நேரம் மாறக்கூடியது, காலத்திற்கு காலம் மாறக்கூடியது. ஒரு இடத்துல வந்து வானிலை வந்து நல்ல வெப்பமான வெயில் அதிகமாக இருக்கும், அதே ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போனாங்கன்னா அந்த இடத்துல வந்து வெப்பநிலை வந்து மிக குறைவாக இருக்கும். என்ன காரணம், அது வந்து வானிலை என்பது நேரத்திற்கு நேரம், காலத்திற்கு காலம், வருடத்திற்குள்ளாகவே மாறக்கூடியது. அப்போது அடுத்து காலநிலைனா என்ன, காலநிலை என்பது ஒரு பகுதியின் நீண்ட நாளைய வானிலை சராசரியை குறிப்பதாங்க. ஒரு 20-35 வருஷம் இருக்கிற ஒரு இடத்துல நடக்கக்கூடிய வானிலை நிகழ்வை ஒட்டுமொத்தமாக சேகரித்து இந்த இதுதான் காலநிலைன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்னால் பருவ காலங்கள் ஏற்படுதில்ல, 6 மாதம்னா வந்து பார்த்திங்கன்னா பருவகாலங்கள் வரும். அந்த பருவ காலத்தில் தென்மேற்கு பருவகாலம், வடகிழக்கு பருவகாலம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் இங்கெல்லாம் நல்ல மழை பெய்யும், இந்த இடத்துல மழை பெய்யாது அப்படின்னு சொல்கிறது எப்படி குறிக்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் அதாவது ஒரு 35 வருஷத்துக்குள்ளே நடக்கக்கூடிய வானிலை நிகழ்வை தான் ஒட்டுமொத்தமாக குறிக்கிறதா காலநிலைன்னு சொல்லலாம்.
ஒரு பகுதியின் நீண்ட நாளைய வானிலை சராசரியை குறிப்பதுதான் காலநிலை. இது வளிமண்டலத்தின் வானிலை கூறுகளின் சராசரியை தன்மையினை நீண்ட காலத்திற்கு, அதாவது 35 வருடங்களுக்கு கணக்கிட்டு கூறுவதாகும். அப்போ காலநிலை என்பது எத்தனை வருடங்களுக்கு கணக்கிட்டு கூறுறாங்க? 35 வருடங்களுக்கு. காலநிலையின் கூறுகளும் மற்றும் வானிலையின் கூறுகளும் ஒன்றே ஒன்று தாங்க, ரெண்டு வெவ்வேறு கிடையாது. வானிலையை போன்று காலநிலை அடிக்கடி மாறக்கூடியது கிடையாது. அப்போ வானிலை என்பது அடிக்கடி மாறக்கூடியது, ஆனால் காலநிலை என்பது மாறக்கூடியதல்ல. கூற்று காரணங்களை கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வானிலை மற்றும் காலநிலையை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகள் என்னென்னு பாருங்கள். சூரிய கதிர்களின் படுகோணம், சூரிய ஒளிப்படும் நேரம், உயரம், நிலம் மற்றும் நீர்ப்பரவல், அமைவிடம், மலைத்தொடர்களின் திசையமைவு, காற்றழுத்தம், காற்று மற்றும் கடல் நீரோட்டம். அப்போ வானிலையையும் காலநிலையையும் தீர்மானிக்கக்கூடிய முக்கிய காரணிகள் சூரிய கதிர்களின் படுகோணம், சூரிய ஒளிப்படும் நேரம், உயரம், நிலம் மற்றும் நீர்ப்பரவல், அமைவிடம், மலைத்தொடர்களின் திசையமைவு, காற்றழுத்தம், காற்று மற்றும் கடல் நீரோட்டம். வளியியல் என்பது என்ன? வளியியல் என்பது வானிலையின் அறிவியல் பிரிவு தாங்க வளியியல் எனப்படும். காலநிலையியல் என்றால் என்ன? காலநிலையின் அறிவியல் பிரிவு தான் காலநிலையியல்னு சொல்லலாம். புவியின் துருவப்பகுதிகள் சூரிய கதிர்களை எவ்வாறு பெறுகின்றன? புவியின் துருவப்பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரிய கதிர்களை சாய்வாக பெறுது. அப்படி சாய்வாக பெறுதுனால தான் அங்கே குறைந்த வெப்பநிலை காணப்படுகிறது. அங்கே வந்து எப்பவுமே பனியாக இருப்பதற்கான காரணமும் இது ஒரு காரணமாக இருக்கிறது. பூமத்திய ரேகை பகுதியில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுவதால், பூமத்திய ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுவதால் அந்த இடத்துல காலநிலை எப்பவுமே வெப்பமுடையதாகவும் குளிர்காலமே இல்லாததாகவும் உள்ளது. 10வது கேள்வி, டேஸில் ஏற்படும் மாற்றங்களே நீரோட்டத்திற்கும் காற்றோட்டத்திற்கும் காரணமாக உள்ளன. அதாவது வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் தான் நீரோட்டத்திற்கும் காற்றோட்டத்திற்கும் காரணமாக உள்ளன. அப்போ நீரோட்டத்திற்கும் காற்றோட்டத்திற்கு காரணமாக உள்ளது எது? வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றங்களே. வெப்ப காற்று வளிமண்டலத்தில் மேல்நோக்கி செல்வதால் அவ்விடத்தில் காற்றின் அழுத்தம் குறைவாக இருக்கும். ஒரு வெப்ப காற்று பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் மேல்நோக்கி சென்றால் அங்கே வந்து எப்படி இருக்குன்னா காற்றின் அழுத்தம் குறைவாக இருக்கும். அதனால் அங்கே குளிர்காற்று புவிக்கு அருகிலே தங்கி வருது. ஏன்னா வெப்ப காற்று மேலே போனால் வந்து அங்கே எப்படி இருக்கும், அந்த இடத்துல குளிர்காற்று பூமிக்கு பக்கத்திலே தங்கிவிடும். வானிலை மற்றும் காலநிலையின் முக்கிய கூறுகள், ஒரு 5 கூறுகள் இருக்குது வானிலை மற்றும் காலநிலைக்கான முக்கிய கூறுகள். 1 வெப்பநிலை, 2 மழை வீழ்ச்சி, 3 காற்றழுத்தம், 4 ஈரப்பதம், 5 காற்று. ஸோ வானிலை மற்றும் காலநிலையின் முக்கிய கூறுகள் 5 இருக்குது: வெப்பநிலை, மழை வீழ்ச்சி, காற்றழுத்தம், ஈரப்பதம், காற்று. வெப்பநிலைனா என்ன? வானிலை மற்றும் காலநிலையின் முக்கியமான கூறு தாங்க வெப்பநிலை. இவை புவியும் அதன் வளிமண்டலமும் சூரியனின் வெப்ப கதிர்வீசலால் வெப்பமடைகின்றன. அப்போ பூமியும் அதனுடைய வளிமண்டலம் சூரியனுடைய வெப்ப கதிர்வீசலால் வெப்பமடைகின்றன. வெப்பநிலை என்பது காற்றில் உள்ள வெப்பத்தின் அளவை குறிக்கும். பொதுவாகவே வெப்பநிலைனா காற்றில் இருக்கிற எவ்வளோ வந்து வெப்பம் இருக்குதோ அதை குறிக்கக்கூடிய அளவு தான் வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க. சூரிய கதிர்வீச்சிலிருந்து பெறப்படும் வெப்ப ஆற்றல் எத்தனை வழிமுறைகளில் புவியை வந்தடைகிறதுனா 3 வழிமுறைகளில். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, சூரிய கதிர்வீச்சிலிருந்து பெறப்படும் வெப்ப ஆற்றல் எத்தனை வழிமுறைகளில் புவியை வந்தடைகிறது? 3 வழிமுறைகளில். 1 வெப்ப கதிர்வீச்சு, 2 வெப்ப கடத்தல், 3 வெப்பச்சலனம். அப்போ சூரியன் வந்து வரக்கூடிய கதிர் வந்து 3 முறையில் வெப்பமானது பரவுகிறது: வெப்ப கதிர்வீச்சு, வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம். புவியின் வளிமண்டலம் சூரிய கதிர்வீச்சலை விட புவி கதிர்வீசலால் தான் அதிகம் வெப்பம் அடைகிறது. பூமியினுடைய வளிமண்டலம் பார்த்தீங்கன்னா சூரியனிலிருந்து வீசக்கூடிய கதிர்களை விட புவி கதிர்வீசலால் தான் அதிக வெப்பம் அடைகிறது. அடுத்த கேள்வி பாருங்க, வெப்பநிலை செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் வேறுபடுது. வெப்பநிலை பார்த்தீங்கன்னா செங்குத்தாக இருக்கும்போது ஒரு வேறுபாடு இருக்கும், கிடைமட்டமாக இருக்கும்போது ஒரு அளவு இருக்கும். இப்போ வெப்பநிலை செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் வேறுபடுகிறது. வெப்பம் மாறும் மண்டலத்தில் வெப்பநிலையானது 1000 மீட்டர் உயரத்திற்கு எவ்வளவு வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்கிறது? அதாவது மேலே 1000 மீட்டர் போக போக வந்து பார்த்தீங்கன்னா 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறைந்து கொண்டே போகும் வெப்பநிலை. இந்த வெப்பநிலை என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெப்ப குறைவு வீதம் என்று அழைப்பர். வெப்ப பரவலை தீர்மானிக்கும் காரணிகள் என்னென்ன? வெப்ப பரவலை தீர்மானிக்கும் காரணிகள் அட்சரேகை, உயரம், நிலத்தின் தன்மை, கடல் நீரோட்டம், வீசும் காற்று, சரிவு, இருப்பிடம், கடலிலிருந்து தூரம், இயற்கை தாவரங்கள், மண். நில வரைபடங்களில்
வானிலை கூறுகளின் பரவலை சம அளவு கோட்டு வரைபடம் மூலம் காண்பிக்கப்படுகிறது. நில வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா வானிலை கூறுகளின் பரவலை சம அளவு கோட்டு வரைபடம் மூலமாக காண்பிக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. கண்டிப்பாக இதை வந்து ஒரு குவஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். குரூப் ஃபோர் லெவலில் இருந்தாலும் சரி, குரூப் டூ லெவலில் இருந்தாலும் சரி பார்த்துக்கோங்க. ஐசோதெம், ஐசோதெம்னா சம வெப்பக்கோடுன்னு சொல்லுவாங்க. சம வெப்பக்கோடை குறிப்பது ஐசோதெம். அப்போ தெர்ம்னாவே தெர்மாலஜின்றது வெப்பையில் குறிக்கக்கூடியது. அப்போது ஐசோதெம் என்பது சம வெப்பக்கோடு. ஐசோக்ரைம், ஐசோக்ரைம் என்பது சராசரி சம வெப்பநிலை கோடு. ஐசோக்ரைம் என்பது சராசரி சம வெப்பநிலை கோடு. ஐசோக்கெல், சம சூரிய வெளிச்சக்கோட்டை குறிக்கும். ஐசோக்கெல் சம சூரிய வெளிச்சக்கோடு. ஐசலோபார், ஐசலோபார்னா காற்றழுத்தத்தை அளக்கக்கூடியது பாரோமீட்டர். இங்கே ஐசோலோபார்னு கொடுத்துருக்காங்க. அப்போது சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. ஐசோலோபார் என்பது எதற்கு அளவிட பயன்படுதுன்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. அடுத்து ஐசோபார், ஐசோபார், ஐசோலோபார்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. ஐசோபார்னா சம காற்றழுத்த கோடு. ஐசோஐட்ஸ், ஐசோஐட்ஸ் என்பது சம மழையளவு கோடு. ஐசோஐட்ஸ் என்பது சம மழையளவு கோடு. அடுத்த கேள்வி, வானிலை ஆய்வாளர்கள் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை அளக்க வெப்பமானி, ஸ்டீவன்சன் திரை வெப்பமானி மற்றும் குறைந்தபட்ச அதிகபட்ச வெப்பமானி மூலமும் கணக்கிடுறார்கள். வானிலை ஆய்வாளர்கள் வந்து ஏற்கனவே வெப்பநிலை செல்சியஸ் கெல்வின் ஃபாரன்ஹீட் இது இல்லாமல் வெப்பமானி, ஸ்டீவன்சன் திரை வெப்பமானி மற்றும் குறைந்தபட்ச அதிகபட்ச வெப்பமானி மூலமும் கணக்கிடுகிறார்கள். அடுத்த கேள்வி பாருங்கள், சூரிய கதிர்களிலிருந்து புவி பெறுகின்ற வெப்ப ஆற்றலானது வெளியேறுகின்ற புவி கதிர்வீசலால் இழக்கப்படுகிறது. அதாவது சூரியனிலிருந்து கதிர்களிலிருந்து புவி பெறுகிற வெப்பாற்றல் பார்த்திங்கன்னா வெளியேறுகிற புவி கதிர்வீசலால் இழக்கப்படுகிறது. வளிமண்டலத்தில் புவி கதிர்வீசலால் வெளியேற்ற வெப்பத்தால் பிற்பகல் 2 மணியிலிருந்து 4 மணிக்குள் அதிக வெப்பமடைகிறது. அப்போ பூமி வந்து எப்போ அதிக வெப்பமான நிலையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் 2 மணியிலிருந்து 4 மணிக்கு அளவுக்குள் தான் அதிக வெப்பம் அடையக்கூடியது. அதே போல் அதிகபட்ச வெப்பநிலை எப்போ இருக்குன்னா பிற்பகல் 2 மணியிலிருந்து 4 மணிக்குள் பதிவாகும். அதுக்கடுத்து தான் குறைந்தபட்ச வெப்பநிலை. குறைந்தபட்ச வெப்பநிலை எப்பவுமே அதிகாலை 4 மணி முதல் சூரிய உதயத்திற்கு முன் பதிவாகக்கூடியது. குறைந்தபட்ச வெப்பநிலை எப்போ கணக்கிடுவாங்க, அதிகாலை 4 மணியிலிருந்து சூரிய உதயத்திற்கு முன் பதிவாகும். ஒரு நாளில் அமையும் உச்ச வெப்பநிலைக்கும் மற்றும் நீச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னன்னு சொல்லலாம்னா தின வெப்ப வியாப்தி அல்லது தினசரி வெப்பநிலை வீச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாளில் நிலவக்கூடிய அதிகபட்ச வெப்பநிலைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்குள்ள வேறுபாடு தான் தின வெப்ப வியாப்தி அல்லது தினசரி வெப்பநிலை வீச்சுன்னு சொல்லலாம். அதே ஆண்டு வெப்ப வியாப்தின்னா என்ன, ஒரு ஆண்டின் அதிக வெப்பமான சராசரி மாதத்திற்கும் குறைந்த வெப்பமான சராசரி மாதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டின் பெயர் தான் ஆண்டு வெப்ப வியாப்தின்னு சொல்லலாம். புவி எத்தனை வெப்ப மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க, புவி பார்த்திங்கன்னா 3 வெப்பமண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. 1 புவி மண்டலம், 2 மிதவெப்ப மண்டலம், 3 குளிர் மண்டலம் அல்லது உறைப்பனி மண்டலம். பூமியானது 3 வெப்பமண்டலமாக பிரிச்சிருக்காங்க, புவி மண்டலம், மிதவெப்ப மண்டலம், குளிர் மண்டலம் அல்லது உறைப்பனி மண்டலம் சொல்லலாம். வெப்ப மண்டலம்னா என்ன, எப்போவுமே பூமி வந்து பார்த்திங்கன்னா உருண்டை வடிவில் இருக்கும். இதுதான் பூமின்னு எடுத்துக்காங்க. இதில் கடகரேகை, கடகரேகை சாரி, இது பார்த்திங்கன்னா பூமி. பூமியில் வந்து 0 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா பூமத்திய ரேகை, அதுக்கடுத்து 23 டிகிரி கடகரேகை வடக்கு பகுதியிலும், 23 டிகிரி மகர ரேகை, அதுக்கடுத்து தான் ஆர்டிக்கு, இங்கே அண்டார்டிக் வரும். இது வந்து நார்த்து, இது சவுத்தில் இருக்கும். இப்படி தான் இருக்கும் பூமத்திய ரேகை பூமியில் பிரிக்கிறாங்க. இதில் கடகரேகை வெப்பமண்டலம் என்பது கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி தான். வெப்ப மண்டலம்னா என்னென்னா கடகரே, இது பூமத்திய ரேகை, கடகரேகை மகர ரேகை, இந்த 2 பகுதிக்கு இடைப்பட்ட பகுதி தான் என்னென்னு சொல்லுவாங்க வெப்ப மண்டலம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல சூரியனிடமிருந்து செங்குத்தான கதிர்களை பெறுவதால் அதிகபட்சமான வெப்பநிலையை பெறுகிறது வெப்ப மண்டலம். இம்மண்டலம் வெப்ப மண்டலம் அல்லது அயன மண்டலம் என்பர். இப்போ வெப்ப மண்டலம் என்பது கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் வெப்ப மண்டலம். மிதவெப்ப மண்டலம்னா என்ன, வட அரைக்கோளத்தில் கடகரேகைக்கும், வட அரைக்கோளத்தில் கடகரேகைக்கும், வட அரைக்கோளம் இதுதான், இதை வந்து 2 அரைக்கோளமாக பிரிக்கிறாங்க. இது பூமத்திய ரேகை, இது வட அரைக்கோளம், இது கடகரேகை வந்து, இது கடகரேகை 23 டிகிரி, அதுக்கு அடுத்தது 66 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக் வட்டம். அப்போது வட அரைக்கோளத்தில் கடகரேகைக்கும் ஆர்டிக் வட்டத்திற்கும், வட அரைக்கோளத்தில் கடகரேகை
கடகரேகைக்கும் ஆர்டிக் வட்டம், இது ஆர்டிக் வட்டம், இது கடகரேகை. இந்த வடரை குளத்தில் கடகரேகைக்கும் ஆர்டிக் வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதியும், அதே போல் தென்னரை குளத்தில் மகர ரேகைக்கும் அண்டார்டிக் அண்டார்டிக் வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதியும் தான் வந்து மிதவெப்ப மண்டலம்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மிதவெப்ப மண்டலத்தில் சூரியனின் சாய்வான கதிர்களை பெறுவதாலும் சூரிய கதிர்களின் படுகோணம் துருவத்தை நோக்கி நோக்கி செல்ல குறைகிறது. அப்போ மிதவெப்ப மண்டலத்தில் வந்து வடரை கோளத்தில் கடகரேகைக்கும் ஆர்டிக் வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதியாகவும், தென்னரை கோளத்தில் மகர ரேகைக்கும் அண்டார்டிக் வட்டத்திற்கு இடைப்பட்ட பகுதியாக அமைந்துள்ளதா மிதவெப்ப மண்டலம். இங்கு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய சாய்வான கதிர்களை பெறுவதனால வெப்பம் வந்து மிக குறைவாக காணப்படுகிறது. அடுத்து குளிர் மண்டலம். குளிர் மண்டலம் அல்லது உறைப்பனி மண்டலம்னா என்ன? ஆர்டிக் வட்டத்திற்கும் வட துருவ பகுதிக்கும் இடையேயும், ஆர்டிக் வட்டத்திற்கும் வட துருவ பகுதிக்கு இடையேயும், ஆர்டிக் பூமத்திய ரேகை ஃபஸ்ட் இருக்கிறது, அடுத்து வடக்குல மகர கடக ரேகை, அடுத்து வந்து ஆர்டிக்கு, இதுதான் வந்து வட துருவ பகுதி. அப்போ இந்த ரெண்டு பகுதி ஆர்டிக் வட்டத்திற்கும் வட துருவ பகுதிக்கு இடையேயும், அண்டார்டிக் வட்டத்திற்கும் தென் துருவ பகுதிக்கு இடையே உள்ள அமைந்ததுதான் குளிர் மண்டலம் சொல்லுவாங்க. இங்கு ஆண்டு முழுவதும் குறைந்த வெப்பத்தை பெறுவதால் இப்பிரதேசம் பனியால் சூழப்பட்டுள்ளது. இந்த பகுதியை துருவ மண்டலம் என்றும் அழைக்கின்றோம். அடுத்த கேள்வி, புவியில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 56.7 டிகிரி செல்சியஸ் அல்லது 134 டிகிரி ஃபாரன்ஹீட். பூமியில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலை 56.7 டிகிரி செல்சியஸ் அல்லது 134 டிகிரி ஃபாரன்ஹீட். இது எப்போ பதிவானுச்சுன்னா 1913 ஜூலை 10ஆம் தேதி 1913 ஜூலை 10ஆம் தேதி அமெரிக்க ஐக்கிய நாட்டினில் கலிபோர்னியாவில் இருக்கிற கிரீன்லாந்து மலைத்தொடர், அதாவது மரண பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க இந்த கிரீன்லாந்து மலைத்தொடரை, அந்த இடத்துல தான் வந்து இதுவரை பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலையாக பதிவாயிருக்கு. எவ்வளோ? 56.7 டிகிரி செல்சியஸ் அல்லது 134 டிகிரி ஃபாரன்ஹீட். எப்போ பதிவானது? 1913 ஜூலை 10ஆம் தேதி. இந்த மூணு கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, பூமியில் இதுவரை பதிவான மிக குறைந்தபட்ச வெப்பநிலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பூமியில் இதுவரை பதிவான மிக குறைந்தபட்ச வெப்பநிலை -89.2 டிகிரி செல்சியஸ் ஆர் -128.6 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆர் 184.0 கெல்வின். பூமியில் இதுவரை பதிவான மிக குறைந்தபட்ச வெப்பநிலை -89.2 டிகிரி செல்சியஸ் ஆர் -128.6 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆர் 184 கெல்வின். இதை மூணுமே கொடுத்த ஆப்ஷனில் வந்து தவறானது எதுன்னு கேட்கலாம், இல்லை மூன்றுமே சரியானதுன்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மிக குறைந்தபட்ச வெப்பநிலை எப்போ பதிவானதுன்னா 1983 ஜூலை 21. எங்கே பதிவாயிருக்கும்? பொதுவாகவே அண்டார்டிகா தான். அதில் சோவியத் ஓஸ்டாக் நிலையத்தில், சோவியத் ரஷ்யாவுடைய ஓஸ்டாக் நிலையத்தில் பதிவாகியிருக்கு. பூமியில் இதுவரை மிக குறைந்த வெப்பநிலை எங்கே பதிவாகியிருக்கு? அண்டார்டிகாவில் உள்ள சோவியத் ஓஸ்டாக் நிலையத்தில். எப்போ? 1983 ஜூலை 21. அடுத்த கேள்வி பாருங்க, உலகில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச அழுத்தம் பிரஷர் எவ்வளவு பதிவாயிருக்குன்னா, உலகிலே இதுவரை 1083 MPa. இது எப்போ பதிவாச்சுன்னா 1968 டிசம்பர் 31ஆம் தேதி பதிவாயிருக்கு. உலகில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச அழுத்தம் 1083 MPa. எப்போ? 1968 டிசம்பர் 31ஆம் தேதி. எந்த இடத்துலனா ரஷ்யாவில் உள்ள அகாட் என்ற இடத்தில் கடல் மட்டத்தில் பதிவாயிருக்கு. அடுத்த கேள்வி பாருங்கள், உலகில் இதுவரை பதிவான மிக குறைந்தபட்ச அழுத்தம், மிக குறைந்தபட்ச அழுத்தம் எவ்வளோனா 870 MPa. உலகில் இதுவரை பதிவான மிக குறைந்தபட்ச அழுத்தம் ப்ரெஷர் எவ்வளோனா 870 MPa, அதிகபட்சமாக வந்து 1083 MPa. அது 1968 பதிவாச்சு. இது 1929 டிசம்பர் 12ஆம் தேதி. ரெண்டுமே டிசம்பர் மாதம் தான், இயர் மட்டும் வேறுபடும், டேட் மாறுபடும். உலகில் இதுவரை பதிவான மிக குறைந்தபட்ச அழுத்தம் 870 MPa 1929 டிசம்பர் 12ஆம் தேதி. எங்கன்னா பசிபிக் பெருங்கடலில் உள்ள மரியானா தீவிற்கு அருகில் உள்ள குவாம் என்ற கடல் பகுதியில் உருவான டைபூனின் கண் பகுதியில் தான் பதிவாயிருக்கு. அடுத்த கேள்வி, வளிமண்டல நீராவி நீர் சுருங்குதல் மூலம், வளிமண்டல நீராவி நீர் சுருங்குதல் மூலம் பூரித நிலையை அடைந்து புவியீர்ப்பு விசையின் காரணமாக கீழ் நோக்கி விழும் திரவ நீரே மழை பொழிவு எனப்படும். நீர் சுழற்சியின் முக்கிய கூறு எது? மழை.
வெப்பநிலை மற்றும் மழை பரவலுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு உள்ளது. வெப்பநிலைக்கும் மழை பரவலுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு உள்ளது. மழைப்பொழிவு நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகமாகவும் துருவ பகுதிகளை நோக்கி செல்ல செல்ல மழையின் அளவு குறைகிறது. மழைப்பொழிவு நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகமாகவும் துருவ பகுதிகளை நோக்கி செல்ல செல்ல மழையின் அளவு குறைகிறது. மழைப்பொழிவு டேஸால் அளவிடப்படுகிறது, மழை மானியால் அளவிடப்படுகிறது. புவியின் மேற்பரப்பில் குறிப்பிட்ட பகுதியிலுள்ள காற்றின் எடையே வளிமண்டல அழுத்தம் அல்லது காற்றழுத்தம் எனப்படும். அப்போ வளிமண்டல அழுத்தம்னா பூமியினுடைய மேற்பரப்பில் குறிப்பிட்ட பகுதியிலுள்ள காற்றினுடைய எடை தான் வளிமண்டல அழுத்தம் அல்லது காற்றழுத்தம் எனப்படும். காற்றின் அழுத்தம் டேஸால் அளவிடப்படுகிறது, காற்றழுத்த மானி. கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தின் அளவு, இந்த கொஸ்டின் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில். கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தின் அளவு 1013.25 millibar. கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தின் அளவு 1013.25 millibar. பூமியில் உள்ள எல்லா பகுதிகளிலும் காற்றழுத்தத்தின் அளவு 1.03 kilobar/cm². பூமியில் உள்ள எல்லா பகுதிகளிலும் காற்றழுத்தத்தின் அளவு எவ்வளவு இருக்கும்? 1.03 kilobar/cm². நிலையான வளிமண்டல அழுத்த வேறுபாட்டினால் காற்றழுத்தம் கிடையாகவும் செங்குத்தாகவும் காணப்படுகிறது. குறைந்த காற்றழுத்த பகுதினா என்ன? வளிமண்டல பகுதிகளில் சுற்றியுள்ள பகுதிகளை விட அழுத்தம் குறைவாக உள்ள இருக்கும் பகுதி தான் குறைந்த காற்றழுத்த பகுதின்னு சொல்லுவாங்க. குறைந்த காற்றழுத்த பகுதி என்பது வளிமண்டல பகுதியில் மற்ற பகுதியை விட அந்த பகுதியில் வந்து குறைவான காற்றழுத்தம் இருந்தால் அது குறைந்த காற்றழுத்த பகுதின்னு சொல்லுவோம். இப்பகுதியை நோக்கி அழுத்தம் அதிகமுள்ள பகுதியிலிருந்து தான் காற்று வீசும். அப்போ குறைந்த காற்றழுத்த பகுதியில் வந்து காற்று எங்கிருந்து வீசுனா அதிகமுள்ள பகுதியிலிருந்து காற்று வீசும். அடுத்த கேள்வி, அதிக காற்றழுத்தம் என்பது வளிமண்டல பகுதிகளில் சுற்றியுள்ள பகுதிகளை விட அழுத்தம் அதிகமாக இருக்கும் பகுதி தான் அதிக காற்றழுத்தம்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா காற்றானது இங்கிருந்து அதிக காற்றழுத்தம் உள்ள பகுதியிலிருந்து குறைந்த காற்றழுத்த பகுதியை நோக்கி வீசும். குறைந்த அழுத்த மண்டலம்னா என்னங்க? குறைந்த அழுத்த மண்டலத்தை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்றும் சூறாவளி என்றும் அழைப்பர். குறைந்த அழுத்த மண்டலம் உருவானாதான் அங்கே வந்து சூறாவளி ஏற்படக்கூடியது. செய்தியில் கூட வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து வங்க கடற்கரையோரம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து சூறாவளி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். குறைந்த அழுத்த மண்டலம் என்பது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்றும் சூறாவளி என்றும் அழைப்பர். மேக மூட்டத்தையும் காற்றையும் மழை பொழிவையும் உருவாக்கக்கூடியது. குறைந்த அழுத்த மண்டலத்தில் தான் மேக மூட்டம் காற்றை மழை பொழிவையும் உருவாக்கிறது. அதிக அழுத்த மண்டலம்னா என்ன? இதை எதிர் சூறாவளி காற்றுகள் என்பர். அதிக அழுத்த மண்டலம் என்பது எதிர் சூறாவளி காற்றுன்னு சொல்லாங்க. இங்கே அமைதியான வானிலை தரக்கூடியது சம அழுத்த கோடு ஐசோபார் சம அளவுள்ள காற்றழுத்தத்தின் பரவலை காண பயன்படுகிறது. வானிலை ஆய்வாளர்கள் காற்றழுத்தத்தை அளவிட காற்றழுத்த மானி அல்லது அனிராய்டு காற்றழுத்த மானி மூலம் அழைக்கின்றனர். அப்போது காற்றழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி காற்றழுத்த மானி அல்லது அனிராய்டு காற்றழுத்த மானி. வளிமண்டல வேறுபாட்டை தொடர்ச்சியாக பதிவு செய்ய காற்றழுத்த பதிவுத்தாள் பேரோகிராம்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ வளிமண்டல வேறுபாட்டை தொடர்ச்சியாக பதிவு செய்ய பயன்படுத்தியது காற்றழுத்த பதிவுத்தாள் பேரோகிராம்ஸ். 50வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் காற்றில் உள்ள நீராவியின் அளவு தான் ஈரப்பதம் என்பர். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் காற்றில் உள்ள நீராவியின் அளவு என்னன்னு சொல்லலாம்? ஈரப்பதம்னு சொல்லலாம். இதோட இந்த வீடியோவில் இருக்கிற மிக முக்கியமான வினாவிடைகளை பார்த்துருக்கிறோம். அடுத்த வீடியோவில் ரிமைனிங் இருக்கிற வினாவிடைகளை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி அண்ட் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.